அந்த காலம் அது 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 அந்த காலம் அது 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 இந்த காலம் இது 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 இதுவும் நம் வரு பிஸ்கெட் காலம். நான் நம்ம சண்டே சூரிய பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹை கிளாஸும் சரி, லோ கிளாஸும் சரி, அந்த காலத்துலையும் சரி, இந்த காலத்துலையும் சரி, இந்த பட்டு பிரிசை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ பட்டு பிரிசை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்களை பலாம். ஹாய் காய்ஸ், இங்கே வந்து நம்ம பிஸ்கெட் செய்யறதுக்கு வந்துட்டோம். இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகுது. வாங்க, அவர் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ என்னென்ன மாவு நான் போடுறீங்க? மைதா மாவு. மைதா மாவு, அப்புறம் வேறு என்ன கலப்பீங்களா? மைதா மாவு, சக்கரை. எவ்வளோ நேரம் இப்போ கலப்பீங்க? இதை 10 நிமிஷம் டைம். இதுக்கப்புறம் எங்கே போவோம்? ரெடி பண்ணி ஆ, சரி ஓகே, வாங்க அங்கே போய் நான் போகிறேன். நான் உங்கள் பேர் என்னண்ணா? எவ்வளோ நேரம் நான் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ பிஸ்கெட் போடுவீங்க? கணக்கு பண்ணு பேருக்கும் போட்டு நிறுவீங்க. நான் இப்போ வந்து எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, அதை போடுறேன். நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வந்து பட்டு பிஸ்கெட் தான். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பட்டு பிஸ்கெட் இருக்குது. அதனால் எனக்கும் போட ஆசையாக இருக்குது. அவங்க சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நம்ம கற்றுக்கலாம். கைஸ், இதை வச்சு தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்டா நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்போ நான் இவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்வீங்க? பழக்கமாயிடுச்சு. பொறுமை பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறா. கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கரெக்டானா? இல்லை தப்பு தப்பாக பண்ணுறேன். கைஸ், நம்ம எவ்வளோ ஸ்லோவாக பண்ண, அண்ணன் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவார் பாருங்க. சரி வாங்க, அடுத்து எங்கண்ணா போவோம் இந்த பிஸ்கெட் செஞ்சு? அந்த மாதிரி இடத்துல நாங்கள் போய் செல்ஃபி. நீங்கள் போய் செல்ஃபி சொன்னீங்களா? எப்படி? சரி ஓகே, இப்போ இந்த கம்பெனியில் இப்போ நீங்கள் போட்டு கொடுத்துட்டு அடுத்தது எங்கே போவோம்? வாங்க கைஸ், அடுத்தது இடத்துக்கு போவோம். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? நான் இதை பண்ணுறேன். அவங்க குத்துற தான் முள் அடிச்சு இதுதான் வந்து. இப்போ வந்து இப்போ உங்கள் பேர் இருக்குமா இல்லை வேறு டிசைன்ஸ்? அந்த பார்ட்டியோட பேர், அந்த பார்ட்டியோட. ஓகே ஓகே, அந்த பார்ட்டியோட சரக்கு. அவங்க இப்போ வந்து ஒரு 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 நாளைக்கு இவ்வளோ பிஸ்கெட் செய்கிறோம் அந்த கணக்கெலாம் இல்லை? அது கணக்கு கிடையாது. இப்போ எவ்வளோ பிஸ்கெட் செஞ்சிட்ருக்கீங்க இப்போது? காலிலேருந்து எவ்வளோ பிஸ்கெட் செஞ்சிட்ருப்பீங்க? கிலோ கணக்கு. ம், ஓகே, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நான் அதாவது ஒரு ஒரு வீசுனா 1.5 கிலோ மைதா, 600 டால்டா, சக்கரை, 25 அம்மோனியா, இப்படி போடுவோம். இதே மாதிரி 10 நிமிஷம் வந்து 5 கிலோ மைதா வரும். டால்டா வந்து 3 கிலோ டால்டா, அது கூட சேர்ந்த பொருள்லாம் ஒரு 1.5 கிலோ வரும். எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கண்ணா. என்ன கைஸ், நம்ம இப்போது சீல் அடிக்க போகிறோம். இப்போ கிட்ட வாங்க. எப்படின்னா அது அறிவு. கைஸ், நான் பட்டர் பிஸ்கெட் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. கரெக்டாண்ணா? தேங்க்யூண்ணா. இதுக்கப்புறம் எங்கண்ணா செஞ்சு போவோம்? இதுக்கு போய்டு. அது பேர் என்னது? அது பேர் ஓவல். ஓவல், அது எவ்வளோ ஹீட்டில்ண்ணா இருக்கும்? 200 டிகிரி. 200 டிகிரி. 200 டிகிரி எவ்வளோ நேரம் இருக்கும்? 20 நிமிஷம் இருக்கும். ஸோ ஓகேண்ணா, அது இப்போ 20 நிமிஷம் கழிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அப்படி சரக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே என்னிட்டே அனுப்புவோம். சரி ஓகே, அங்கே போய் நான் கேட்டேன். நம்ம போய் ஓவல் ரைஸ். நம்ம வந்து இது போய் தான் ஓவல் கிட்ட வாங்க. இது வந்து 200 டிகிரி செல்சியஸ் இருக்குமா? அது இங்கேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எங்கே போகுது அப்படின்றத வாங்கப்பா. இங்கே பாருங்க காய்ஸ், இவர் தான் இந்த பிஸ்கெட் கம்பெனியோட ஓனர். நம்ம இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், எப்போ எப்போ இது கம்பெனி ஆரம்பிச்சிங்க?
எங்கள் கம்பெனி வந்து நான் ஆரம்பித்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் இருக்கும். எங்களுக்கு பொழுது தொழில் அப்படியே எங்கள் கவுன்சிலாக பண்ணி வராங்க. எத்தனை ஜென்ரேஷனாக பண்ணிட்டு வரீங்க? 2வது ஜென்ரேஷன் பண்ணுறோம். 2வது ஜென்ரேஷன் உங்கள் பையன் எடுத்து நடத்து வர? நான் பையன் எடுத்து வர. ஓ, அப்போ பையன் இந்த இதில் அந்த இந்த இதில் இருக்கிற பையனும் அவர் நடந்து வர. சுமார் எவ்வளோ பிஸ்கெட் செஞ்சு அனுப்பிவிங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ பிஸ்கெட் வராது, எத்தனை கிலோ எத்தனை சொல்லலாம். ஒரு நாளைக்கு எங்கள் எங்களுக்கு 10 மூட்டை மைதா காலி ஆகும். 10 மூட்டை மைதா, அந்த இடத்துல மைதா காட்டலாம். மைதா போட்டு அப்புறமா வேற என்ன? மைதா போட்டு டால்டா சர்க்கரை பால் பவுடரு பால் பவுடரு அப்புறம் அதுக்கு தேவை அம்மோனியா அம்மோனியா இதெல்லாம் போடுறேன். கேஸ் எனக்கு ஒரு பிஸ்கெட் சாம்பிள் தராங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் எங்கே போவோம்? சேல்ஸுக்கு போவோம். கடைகள் இல்லை வியாபாரம் எண்ணி வியாபாரி வந்து எண்ணி அனுப்பணும்ல. அடிக்க அப்படி பேக் பண்ணா வியாபாரி வந்து எடுத்துக்கோ. ஓகே, அவங்க வந்து வாங்கிப்பாங்க, நம்ம எதுவுமே கொடுக்கணும். அவங்களே வந்து கொடுக்குவோம். சரி, ஓகே. இப்போ வந்து எத்தனை வகையான பிஸ்கெட் செய்வீங்க? நம்ம எங்கள்கிட்ட ஒரு 5-6 வகை இருக்குது. எல்லாமே ஒரு ரேட்டா இல்லை? இது 1 ரூபா படுது. 2 ரூபா பண்ண கூட பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒரு டைமிங்க. டியூஸ்டே இது செஞ்சால் மண்டே அது செய்யணும். அந்த மாதிரி டெய்லி எல்லாமே டெய்லி எல்லாமே ஒரு காய்ஸ். இங்கே வந்து அக்கா வந்து பிஸ்கெட் எண்ணி அடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாருக்கு அடிக்கிட்டு இருக்கீங்க? பார்ட்டிக்கு. இப்போ இது கிண்ணில் எவ்வளோ பிஸ்கெட் காப்பிட்டோம்? 850 பிஸ்கெட் வரும். இதுதான் லாஸ்ட் வேலை. அங்கே முடிச்சுட்டு இங்கே தான் லாஸ்ட் வந்துடும். ஹாய் காய்ஸ், நம்ம வந்து கம்பெனியில் இருக்கோம், அதுவும் பிஸ்கெட் கம்பெனியில். இதுதான் பட்டுனா 2 ரூபா பட்டு காய்ஸ். இப்போ நம்ம வந்து 1 ரூபா பட்டு செஞ்ச பார்த்தோம். இப்போ வந்து 2 ரூபா பட்டு செய்ய போகிறோம். பாப்பா எப்படி நான் பண்ணுவோம்? இது ரவுண்ட் ரவுண்டாக வருது இல்லை? அது நான் பண்ணி காட்டுறேன் காய்ஸ். நம்ம இப்போ வந்து 2 ரூபா பத்து சேர்க்க போகிறோம் காய்ஸ். நான் பண்ண 2 ரூபா பிஸ்கெட் பிஞ்சிருச்சு காய்ஸ். இங்கே நான் ஹாட் பிஸ்கெட் போட்டு காட்டுறேன். பிஸ்கெட் I love you guys. Hi guys. நம்ம வந்து மைக் ரவுண்ட்ல இருந்து இப்ப பிஸ்கெட்ஸ் எடுக்க போறோம். அப்படியே அனல் எல்லாம் இருக்கு. இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பிஸ்கெட் போட்டு முறுக்கணும். விஷயம் ஆனாயிருச்சு. சொல்லுங்க, எவ்வளோ வருஷமா நான் வேலை செய்றீங்க? 5 வருஷமா. இப்போ வந்து எவ்வளோ பிஸ்கெட் பத்தும் அதில்? 800 பிஸ்கெட். அடுத்த ட்ரெயிலில் நான் அடுக்கிறேன். காய்ஸ் நம்ம ட்ரெயில் அடிக்கி பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கை வலிக்குது காய்ஸ் ரொம்ப. நம்ம எப்படியும் ஒரு ட்ரே தான் இவ்வளோ நேரம் அடிக்க பிடிச்சிருக்கேன். அவங்களாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல, ஏன்னா அவ்வளோ பிஸ்கெட் செஞ்சுட்டு இருக்காங்க. வண்ணாரப்பேட்டை ஃபுல்லாக இவங்க பிஸ்கெட் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வண்ணாரப்பேட்டில் இவ்வளோ பெரிய பிஸ்கெட் கம்பெனி இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. எனக்கு சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து எடுத்ததுக்கு. கைஸ் நான் பட்டு பிஸ்கெட் வாங்கிட்டேன், நீங்க இன்னும் வாங்கலையா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மள மாதிரி பட்டு பிஸ்கெட் லவர் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பட்டு பிஸ்கெட் லவர் அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் பாய், டாடா, சி யூ கைஸ். நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.